நேர்களுக்கு வணக்கம். மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். மனிதாபிமான உதவியினை நாடிய மக்கள் மீது ஸ்டேல் தாக்குதல், சுதந்திர விசாரணைக்கு பிரான்ஸ் அழைப்பு. மனிதாபிமான உதவியினை நாடிய மக்கள் மீது ஸ்டேலிய துருப்புக்கள் துப்பாக்கிச்சூடு நடத்திய சூழ்நிலைகள் குறித்து சுதந்திர விசாரணைக்கு பிரான்ஸ் அழைப்பு விடுத்துள்ளது. ஐரோப்பா மற்றும் வெளிவகார அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் ஸ்டேலின் இராணுவம் பசியால் வாடும் மக்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியதை மறுத்துள்ளது. ஹெஸ்புல்லா இராணுவ கட்டமைப்பை குறிவைத்த ஆஸ்திரேலிய இராணுவம். தெற்கு லெபனானில் உள்ள ஃபிளிடா பகுதியில் உள்ள ஹெஸ்புல்லா இராணுவ கட்டமைப்பை குறிவைத்ததாக ஆஸ்திரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. மேலும் மேசல் ஜபல் பகுதியில் ஹெஸ்புல்லா கூறுகளிலிருந்து சாத்தியமான அச்சுறுத்தலை அகற்ற இராணுவ படைகள் தாக்குதலை தொடங்கின என்று மேலும் கூறியுள்ளது. லெபனானின் தெற்கு எல்லையில் ஆஸ்திரேலிய இராணுவத்துடனான மோதலில் அதன் உறுப்பினர்களில் ஒருவர் கொல்லப்பட்டதாகவும் ஹெஸ்புல்லா வியாழனன்று உறுதிப்படுத்தியது. ரஷ்ய அரசாங்க அமைச்சகங்கள் மற்றும் அரச நிறுவனங்களில் இரகசிய நியமனம், புட்டின் அதிரடி. ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அதிகாரிகள் மத்தியில் விசுவாசத்தை உறுதிப்படுத்த ரஷ்ய அரசாங்க அமைச்சகங்கள் மற்றும் அரச நிறுவனங்களுக்கு அரசியல் பயிற்றுவிப்பாளர்களை இரகசியமாக நியமித்துள்ளார் என்று செய்தி வெளியாகியுள்ளது. சமூக மற்றும் அரசியல் பணிக்கான துணைத் தலைவர்கள் என்று அழைக்கப்படும் அரசியல் பயிற்றுனர்கள் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் போருக்கு மத்தியில் தங்கள் கடமைகளை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதை அதிகாரிகள் மற்றும் அரச ஊழியர்களுக்கு அறிவுறுத்தும் பணியில் இருப்பார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 511 போர்க்குற்ற சந்தேக நபர்களை அடையாளம் கண்டுள்ள உக்ரைன். ரஷ்யா ஆக்கிரமிப்பிலிருந்து 511 பேர் போர்க்குற்றத்தில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படுகின்றவர்களை உக்ரைன் அடையாளம் கண்டுள்ளது என்றும், ஏற்கனவே 81 பேருக்கு தண்டனைகளை வழங்கியுள்ளது என்றும் அதன் வழக்கறிஞர் ஜெனரல் கியூவில் தெரிவித்துள்ளார். போலந்து, லித்துவேனியா, ருமேனியாவின் தலைமை வழக்கறிஞர்கள் மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய நீதிப்பிரிவின் தலைவர் ஜுரோஸ்ட் ஆகியோருடன் போர்க்குற்ற மாநாட்டில் ஆண்ட்ரி கோஸ்டின் பேசியுள்ளார். யுத்தம் முடியும் வரை காத்திருப்பதற்கு பதிலாக கூடிய விரைவில் நீதியினை பெற உக்ரைன் விரும்புவதாக அவர் கூறியுள்ளார். புட்டினின் எச்சரிக்கை ஆபத்தானது, கடும் அச்சத்தில் மேற்குலக நாடுகள். மேற்குலக நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா விடுத்துள்ள எச்சரிக்கையினை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது என்று போலந்து தெரிவித்துள்ளது. அணுவாயுத தாக்குதல் நடத்தப்படும் என்று புட்டினின் எச்சரிக்கை ஆபத்தானது என்றும் போலந்து பிரதமர் டொனால்ட் டஸ்க் தெரிவித்துள்ளார். புட்டினின் எச்சரிக்கையினை அடுத்து இராணுவ ரீதியாக ஐரோப்பிய நாடுகள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். உக்ரைனில் நேட்டோ நாடுகளின் இராணுவத்தினர் களமிறங்கினால் அதிபயங்கரமான அணுவாயுத தாக்குதல் மேற்கொள்ளப்படும் என்றும் புட்டின் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. ரஷ்ய இராணுவத்தில் சிக்கிக்கொண்ட 20 இந்திய பிரஜைகள். ரஷ்ய இராணுவத்தில் சிக்கியுள்ள சுமார் 20 குடிமக்களை விடுவிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக இந்தியா தெரிவித்துள்ளது. உயர் சம்பளம் மற்றும் ரஷ்ய குடியுரிமை போன்ற வாக்குறுதிகளால் ரஷ்ய இராணுவத்தில் சேர்வதற்கு தாங்கள் ஈர்க்கப்பட்டதாகவும் பல இந்திய ஆட்சியாளர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாரிஸ் விவசாயிகள் மீண்டும் ஆர்ப்பாட்டம், 79 பேர் கைது. இன்று விவசாயிகள் முன்னறிவித்தல் இல்லாத வீதி முடக்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் 66 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இன்று அதிகாலை 3 மணியளவில் உழவு இயந்திரங்களை கொண்டு பல்வேறு பகுதிகளை முடக்கியுள்ளனர். குறிப்பாக முக்கிய பகுதி முழுதாக முடங்கியுள்ளது. அங்கு 13 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் A4 நெடுஞ்சாலை முடக்கப்பட்டது என்றும் காலை 9:30 மணியளவில் காவல்துறையினரின் தலையீட்டின் பின்னர் வீதி மீண்டும் திறக்கப்பட்டது என்றும் அங்கு 66 பேர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. காசா போர் இங்கிலாந்து இடைத்தேர்தலில் ஏற்பட்டுள்ள பிளவு. பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான பிரச்சாரத்தில் ஈடுபட்ட ஜோர்ஜ் காலோவே ரோஷேல் தொகுதியில் 12,335 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார்.
ஒரு இடதுசாரி ஐக்கியராட்சி அரசியல்வாதி காசாவுக்காக வாதிடுவதாக உறுதியளித்து பாராளுமன்ற இடைத்தேர்தலில் மகத்தான வெற்றியினை பதிவு செய்துள்ளார். அவரது வெற்றி காசா மீதான ஸ்டேலின் போரில் பிரிட்டனில் உள்ள பிளவுகளை அடிக்கோடிட்டு காட்டியுள்ளன. இத்துடன் மதிய நேரத்திற்கான செய்திகள் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் இரவு நேர செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.